श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताष्टिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रये कण्ठे यान्तिमङ्गलसूत्रताम्। आळ्वान् देवपेरुमाळै வரதராஜஸ்தவத்திலே அனுபவிக்கும் விதத்தை இன்றைய தினம் வரதராஜஸ்தவத்தினுடைய 74வது ஸ்லோகத்தினாலே நாம் அனுபவிப்போம். ஹைநிர்பயோஸ்மி அவினயோஸ்மி யதத்வதங்க்ரௌ லிப்ஸாமலத்தவதி சேதசி துர்விநீதே दुष्कर्म कर्म परिकर्मित एष सोऽहम् अग्रे वर प्रदतव प्रलपामि किञ्चित्। आळ्वान् தேவபெருமாள் திருமுன்பே சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை சொல்றதையே அவருக்கே தெரியுது. நாம நேரம் சொல்றோமா, சரியா சொல்றோமா, சரியா சொல்லலையான்றது. அது பிரலபாமி வதாமின்னு சொன்னாக்கா சொல்றேன்னு அர்த்தம். இது நம்மளுடைய ஒரு இன்டென்ஷன், அறிவுபூர்வமாக சொல்றதுன்றது ஏற்படும். ஆனா பிரலபாமின்றது ஏதோ ஒன்று சொல்லணும், அது எதையோ நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இதுதான் இப்ப என்னுடைய ஸ்திதி என்ன. ஆழ்வான் தேவபெருமாள் எதிர தான் பண்ற விஷயத்த சொல்றேன். இதுக்கு முன்ன ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணார். இப்ப என்ன கரையேற்றணும்னாக்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கரையேற்றத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த தேவபெருமானுடைய கட்டாட்சம் என் மேல விழணும். அஸ்தீச திருஷ்டி அமிர்த விருஷ்டி பிகி ஆபஜேதா அப்படின்னு சொல்லி சொன்னார். திருஷ்டி அமிர்த விருஷ்டி பிகி கட்டாட்சமாக இருக்கிற ஒரு அமிர்த வருஷங்கள், அந்த அமிர்த வருஷங்களால என்ன நினைக்கணும், என் மேல விழணும். அப்போதான் நான் எதனா ஒரு இந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற தாபங்கள்லேருந்து வெளிப்பட்டு எதனா ஒரு காரியம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றேன். இப்போ சொல்றதெல்லாம் துவயார்த்தத்தில் சரணம் பிரபத்தி என்ற பாகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சொல்றோம். துவயத்தில் துவய மந்திரத்தில் சரணம் பிரபத்தி என்ற பாகத்தினுடைய அர்த்தத்தை இப்போ ஆழ்வான் சாதிக்கிறதாக பெரியவர்களுடைய திருவள்ளம். அப்போ இதில் ஆகின்ற என்பது முதல்ல முன்னிட்டு கொண்டு தான் சரணாகத்துக்கு பண்ணணும். சரி, பன்னிடத்தில் எதனா நல்ல காரியம் எதனா இருந்துட்டு இருக்கா, இதுக்காக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவேரா அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஒன்றுமே ஒரு நல்ல காரியம் பண்ணல இன்னும் கேட்டால் பிரச்சித விபரீத காரியங்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய எண்ணங்கள்லாம் வேற வேறையா இருந்துருக்கே தவிர நல்லதுலேயே எண்ணெல்லாம் போகலை. ஒரு க்ஷணம் கூட அந்த தேவபெருமானுடைய திருவடி வாரத்தை திருவடியை நினைக்கணுன்ற புத்தியே எனக்கு வரல. இப்படிப்பட்ட நிலையில நான் இருந்துருக்கே, இப்ப எனக்கு நல்லது ஏற்படும் நான் எப்படி நினைக்க முடியும்? இது ஒரு பெரிய சாகசம் இல்லையா? நாம் எதனா ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு சரி இவ்வளவுலாம் நல்ல காரியம் பண்ணிருக்கோம் நமக்கும் நல்லது ஏற்படலாம்னு எதிர்பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படிலாம் ஒரு காரியமும் ஒரு நல்ல காரியமும் பண்ணாது இருந்துருக்கச்சேயே நமக்கு நல்லது வரணும்னு எதிர்பார்க்கறதே பெரிய தப்பா இருந்துருக்க, இதுவே சாகசமா இருந்துருக்கு. இப்படி பார்த்தோம்னாக்கா நிச்சயமா எனக்கு தெரியுது நான் ஸ்வஸ்தி ஹஸ்திகரிநாச நிஷாமயாமி, எனக்கு நல்லது வரணும்னு நினைக்கல அப்படின்னு ஆழ்வான் சாச்சே. சில பேர்லாம் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டாங்கன்னா பண்ண பிற்பாடு ஒரு பயமும் சூழ்ந்து போயிடும். அந்த பயம் வந்துட்டுனாக்க அப்ப போய் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி பெருமாள் இடத்துல
பிரார்த்தனை பண்றது. அத பாதக பீதத்துவம் சர்வபாவேன பாரத விமுக்தான்ய சமாரம்பா நாராயண பரோபவா அப்படின்னு சொல்ல, நீ பண்ண பாபங்களுக்காக பயந்தண்டையானாக்க அப்ப நீ எல்லாத்தையும் விட்டுடு, எம்பிரமான் இடத்துல போய் சரணாகதி பண்ண எனக்க, அப்போ உனக்கு அந்த பயம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பாபம் பண்ணா எப்பவும் மனசுல ஒரு குறுகுறுப்பு இருக்கும். ஆனா ஆளவந்தார் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார், நனிந்திதங்கோகே சகசிரசோ என்னமயாவியதாயி சொகம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமிதம் பிரத்யகதிஸ்தவாக்ரே. இங்க ஒவ்வொருத்தரும் அவ மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தப்பு பண்றோமா நல்லது பண்றதான்றது தெரியும். முதல் முதல்ல தப்பு பண்ணச்சு இது தப்பு பண்றோமேன்ற ஒரு புத்தி நமக்கு ஏற்பட்டு ஒரு மனசுல குறுகுறுப்பு இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அதே தப்பையே மறுபடியும் மறுபடியும் பண்ணியிருந்தோம்னாக்க அது ரொம்ப சகஜமா போயிடும், அந்த தப்பு பண்றோன்ற எண்ணமே வராது. இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆளவந்தார் சாய்க்கிற நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசு என்னமயா வியதாயி. லோகத்துல செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாரும் அந்த ஒரு காரியத்தை செஞ்சா உலகத்துல இருக்கிறவ மொத்த பேரும் இகழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் நான் பண்ணாதது, அதாவது அத்தனையும் நான் பண்ணிருக்கேன், நான் பண்ணாத தப்பு காரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதோட மாத்திரமல்ல ஒரு முறை பண்ணல நானு சஹஸ்ரசோ என்னமயா வியதாயின்னு, ஆயிரம் கணக்கில் அந்த தப்பு காரியங்கள்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பெல்லாம் ஒன்றும் பெருமாள் கிட்ட நான் போகல. ஏன் போகாததுக்கு காரணம் என்னன்னா, தப்பு பண்ண உடனே பெருமாள் கணக்கு சிக்ஷிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்கோ, இப்போ யாரும் அடுத்த தப்பு பண்ண மாட்டார். இது ஒன் வே டிராஃபிக்கில் போகிறோம் போச்சே, அந்த இடத்துல போலீஸ்காரன் இருக்கா அவள் வந்து நமக்கு ஃபைன் போட்டுருவா அப்படின்னு சொன்னால் யாரும் அந்த வழியில் போக மாட்டார். யாரோ ஒரு ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்டும் மாட்டிக்காது போயிட்டான்னு ஒன்னே, ஏன் நாமளும் மாட்டிக்காது போகக்கூடாது, நாமளும் அந்த வழியில் போகணும் என்ன வந்துட்டோன்னு ஒரு புத்தி நமக்கு ஏற்படுறது ஒரு சகஜம். அந்த மாதிரி தப்பு பண்ணச்சே உடனே சிக்ஷை வரல எனக்கு. அப்பெல்லாம் ரொம்ப சௌகரியமா சந்தோஷமா இருந்தது, மேல மேல தப்பு பண்ணிட்டே இருந்தேன். இப்ப பெருமாள் அந்த சிக்ஷையை கொடுக்காத இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் எந்த கர்மாவுக்கு எப்போ பலனை கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். இப்ப சிக்ஷை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, இதுல நாம பாவம் புண்ணியம் ரெண்டும் பண்றோம். இந்த பாப கர்மா புண்ணிய கர்மான்னு சொல்லச்சு, இந்த பிளஸையும் மைனஸையும் கூட்டிட்டு நெட் ரிசல்ட் வர மாதிரி இல்லை. இங்க இந்த பாப கர்மாக்களுடைய பலன் தானா வரும், அது புண்ணிய கர்மாக்களுடைய பலனும் அதுவும் சுதந்திரமா தானா வரும். ஆகையால புண்ணிய கர்மாக்களை பலனை அனுபவிக்கிறது, அதாவது பாப கர்மாக்களுடைய பலன்லாம் கழிச்சுட்டு புண்ணிய கர்மம் எது மிஞ்சிறதோ அந்த பலன்றது கிடையாது. அதனால என்ன ஆறுது, பாபம் பண்றவனும் கூட பிறருடைய எண்ணத்துல அவனும் சில புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணிருப்பானோ இல்லையோ, அவனுக்கு புண்ணிய கர்மாக்கள்லாம் முன்ன பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதை பார்த்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி மீதி பேர்லாம் நினைச்சிட்டு இருப்போம், அவரும் நினைச்சுட்டு இருக்கும். அந்த வருஷ கிரமத்துல வரத்தே பெருமாள் எண்ணம் திருவுள்ளத்துல எப்ப எது கொடுக்கணும்னு அவருக்கு தானே தெரியும். அப்ப பாப கர்மாக்கள்லாம் வரிசையா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன ஆகும், நித்திய நித்தியம் கஷ்டம் வந்துட்டே இருந்துருக்கும். அப்ப ஆள வந்த சாதிக்கிற சோகம் விபாகரே முகுந்த கிரந்தாமிசம் பிரத்யகதிஸ்தவாக்ரே. இப்படி எத்தனையோ தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன் லோகத்துல, நான் பண்ணாத தப்பே கிடையாது, அதுவும் ஒரு முறை பண்ணல எத்தனையோ முறை நான் பண்ணிருக்கேன். அந்த பண்ணின கர்மாக்கள்லாம்
இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருத்து. ஆகையால என்னால இப்ப தாங்கிக்க முடியல. நான் தப்பு பண்ண உடனே வந்து உன் காலில் விழுந்திருக்கலாமா? அன்னைக்கு நான் பண்ணல. அப்படி இருக்கிறவன் சோகம் விபாகாவதரி அந்த பலன் எல்லாம் கொடுக்கிற சமயத்துல வந்து அகதிகி கிரந்தாமி உன் காலம் கீழே உன் திருவடியின் கீழே வந்து கதர்ற என்று அளவந்தார் சாதிக்கிறார். அந்த மாதிரி நான் எதனா தப்பு பண்ணிட்டு என்ன நிச்சயம் நாம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு தான், ஒரு நல்ல காரியமும் நாம பண்ணல. இப்படி தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயந்துண்டு எதிர வந்து நிக்கிறதுக்கே பயந்துண்டு நான் இருக்கனா என்ன? அதுவும் இல்லையா. ஹை நிர்பயோஸ்மி, ஹைன்ற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்ற. ஹைன்னாக்க இது வந்து ஒரு ஐயோ கெட்டு போயிட்டேன் ஐயோன்ற மாதிரி நாம அந்த சப்தத்துக்கு அர்த்தம், நான் கெட்டு போயிட்டேன் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி சொல்றதுக்கு. அதாவது ஒரு வெட்கமில்லாத ஒரு நிலையை சொல்றது அப்படின்றது. அந்த தேவப்பெருமாள் எப்பேற்பட்டவர், நாம அவர் எதிர போய் நிக்கிறோம். நம்ப நம்ம ரெண்டு பேரையும் ஒரு சொல்லணும், கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க நமக்கு அவர் எதிர போய் நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இதை நினைச்சு பார்த்த உடனே அவருக்கே மனசுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அப்ப தகுதியே இல்லாதவன் போய் எதிர வந்து நின்றான்னாக்க அவன் எப்படி ஒரு வெக்கங்கட்டத்தனமா இருப்பானோ அந்த மாதிரி நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதோடு மாத்திரம் இல்ல, அவர் பெரிய பெரிய மகான்களால் முகந்திய பங்குரதியாக முனிசார்வ பௌமாகாந்திரீவதேஷு சாகசம் அஷ்ணுவானா கந்தவிய ஏஷ பவதா கரிசைலநாதன்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாய்க்கிறார். அந்த தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் அவருடைய குணங்களையும் அதெல்லாம் அப்படியே சேவிச்சு அப்படியே மோகத்தை அடைஞ்சு போறாளாம். வார்த்தை வரலையா ஆழ்வார்களுக்கெல்லாம். அபங்குருதியாக முனிதார்வ பௌமாக மகர்ஷி பிராயமாக இருந்துருக்கிற ஆழ்வார்கள் எல்லாமே அவளுக்கு அப்படியே மேல மேல வார்த்தையே வரலையா. அப்பேற்பட்ட ஒரு காம்பீரியத்தோடையும் அப்பேற்பட்ட சௌசல்யத்தோடையும் அந்த எம்பெருமானுடைய குணங்களும் திவ்யமங்கல விக்கிரகமும் ஈர்த்து அப்படியே மோகிச்சு போய் வார்த்தை வராது இருந்துருக்கிற ஒரு நிலையில தஸ்தெய்வத்தை சுச்சுட்டு சாகசம் அஷ்ணுவான் சந்தோஷ நாசன். அந்த தேவப்பெருமாள் விஷயமா நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. இது ஒரு பெரிய சாகசம். அப்ப இந்த சாகசம் பண்றவன நீ தான் மன்னிக்கணும், வேற யாரும் மன்னிக்க முடியாதுன்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி நிலையில ஆழ்வானும் தன்னுடைய நிலையை பார்த்து சொல்லி சொல்ற. அவர் எதிர போய் நான் ரெண்டு மூணு வார்த்தை இப்ப வளர்றேன்னு சொன்னாக்க இப்ப நான் எவ்வளவு பயப்பட்டு நான் இருந்திருக்கணும், அந்த பயமும் இல்லையா. ஹை நிர்பயோஸ்மி, நிர்பயோஸ்மி பயமே இல்லாதவனாக இருந்திருக்கேன். இப்போ இதுல ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லணும். நமக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்துல நாம ஆசைப்படுறதுல ஒரு பயமான இருந்துக்கணும், ஒரு வெட்கமான இருக்கணும், இதெல்லாம் எதுவும் இல்லாத நாம ஆசைப்படுறதுன்றது இருக்க, இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இப்ப ஒருத்த ஆசைப்படுறான் அப்படின்னா எந்த யோக்கியத்தையும் இல்லை, ஒரு எழுத்தும் தெரியாது ஒன்றும் தெரியாது, பெரிய சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியில வீதி ஆகணும்னு அவன் நினைச்சான்னாக்க அது எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லி கூட தன்னுடைய பயமில்லாதனத்தை தான் அது சொல்றது. அந்த மாதிரி தான் எண்ணிது. நான் உண்மை இவ்வளவு தூரம் சோத்திரம் பண்றதெல்லாம் இருந்துருக்கேன், இந்த சோத்திரம் பண்றதெல்லாம் எனக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏதோ வந்திருக்குன்னு சொல்லணுமே தவிர நான் ஒரு நல்ல காரியம் பண்ணி வரல. இன்றளவிலும் உம்முடைய திருவடியில எனக்கு உண்மையான பிரதிபத்தி வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க சொல்ல முடியல. அப்படி இருந்தாலும் நான் நிர்பயமாக இருந்திருக்கேன்னு ஆண்டாள் சாதிக்கின்ற. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வெள்வியில் அவ்வகுத்த அவி கானிடை தெரிவதோர் நரி புகுந்து
கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப யாகம் பண்றேன். யாகம் பண்ணச்சு ஹவிஸ் அதுல புரோடாசம்னு ஒண்ணு, இந்த மாவை வறுத்து நெய்யை குத்தி அதை பிசைஞ்சு அது வந்து இது பண்ணுவான், புரோடாசம்னு பண்ணுவான். அந்த புரோடாசத்தை இந்த கபாலங்கள்னு சொல்றது, அந்த கபாலங்கள்லாம் வச்சு அதுல வச்சு அதுக்கப்புறமா தேவதைகளுக்கெல்லாம் அதை சமர்ப்பிக்கணும், ஹோமம் பண்ணணும். இது தேவதைகளுக்காகவே ஏற்பட்ட இந்த புரோடாசத்தை, இது புரோடாசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நடுவில் கொஞ்சம் விசிராந்தி, அந்த யாகம் பண்ணிட்டே இருக்கச்சே நடுவில் சில சமயங்கள்ல கொஞ்சம் விசிராந்தியும் வர சமயம் ஏற்படலாம். அந்த மாதிரி சமயத்துல அங்கேருந்து ஒரு நரி, காட்டுல இருக்கிற நரி வந்து அந்த புரோடாசத்தை மூந்து பாக்குது. அந்த மூந்து பாக்குறதோட மாத்திரம் இல்ல, அந்த புரோடாசத்தை பார்த்து காலால இப்படி தள்ளுறது அப்படி தள்ளுறது, அததுக்கு எது எந்த வஸ்து போக்கியமா இருக்குமோ அதுதான் சாப்பிடுமே தவிர, இது தேவதைகளுக்கெல்லாம் போக்கியமா இருக்கிறதுன்றதுக்காக நரிக்கு போக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நரிக்கு எங்கேயோ செத்து போன ஜந்துக்களுடைய மாம்சம் தான் அதுக்கு போக்கியமா இருக்குமே தவிர இந்த புரோடாசெல்லாம் போக்கியமாகவே இருக்காது. ஆனா இந்த வேத அத்தியனம் பண்ணவாள்லாம் அவ எல்லாருமா சேர்ந்து அவ ஒரு என்ன யாகம் பண்றதுன்னா ஒத்தரா பண்ண முடியாது. இப்படி பல ரிச்சிக்கைகளா சேர்ந்து யாகம் பண்ணிட்டு இருக்கச்சு, தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு புரோடாசத்தை ஒரு நரி எப்படி இப்படி இப்படி அப்படியே தாண்டதோ, அதை மூந்து பாக்குறதோ, இப்படி காலால கலரி பாக்குறதோ, தள்ளி பாக்குறதோ, எப்படி பண்றதோ அப்படி பண்ணச்சே அதுக்கு எதனா துளி பயம் இருக்குமா அப்படின்னு. இது யாருக்காக பண்ணி வச்சிருக்கா, நாம எந்த நிலையில நாம இருக்கோம், நாம போய் இந்த புரோடாசத்துக்கிட்ட வரலாமா வரலாமா என்றெல்லாம் எதனா ஒரு பயம் இருக்கணுமா, ஒரு பயமும் இல்லை. அந்த மாதிரி நிலையில தான் தான் இருந்திருக்கிறதாக ஆழ்வான் இங்க சாதிக்கிறார். ஹை நிர்பயோஸ்மி, இந்த நிர்பயோஸ்மின்னு சொன்னதுல இன்னொரு தாத்பரியம் பார்க்கணும். நான் நிர்பயம், பயம் இல்லாதவனாக ஆகலாம். தேவ பெருமாள் திருவடி வாரத்துல நான் முன்ன நான் நின்று பயம் இல்லாதவனாக நான் நிக்கலாம். எப்ப நிக்கலாம் தெரியுமா, அத பாதக பீதத்துவம். நிறைய தப்பெல்லாம் யாருதான் லோகத்துல தப்பு பண்ணாதவான்றவா யாருமே கிடையாது. உத்தமே தேத் வயசுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலாம் எவ்வளவு தப்பு பண்ண, இந்த அவ்வளவு கடைசி காலத்துல நல்லா திருந்தி நல்ல காரியத்தை பண்றவாள கணக்கு இருந்தாள்னாக்கா போறோம். அப்ப கூட பெருமாள் அவளை அனுகிரகம் பண்ணு, அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவ நல்ல கதியை அடையும்படியாக பண்ணுவேர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சர்வபாவேன பாரதா விமுக்தான்ய சமாரம்பா நாராயண பரோபவான்னு அந்த மகர்ஷி உபதேசம் பண்ண மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடியே புகழ் என்கிற புத்தியோட கூட அவனிடத்துல சரணாகதி பண்ணிட்டோமானாக்க, நாம எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மள அவன் ரட்சணம் பண்ணிடுவான்ற ஒரு மகாவிஸ்வாசத்தோட பயம் இல்லாத இருக்கலாம். சம்சாரா வர்த்தவேக பிரதமன சுபதி தேசிக பிரேட்சிதோகம் சந்தியோன்யை ருபாயை அனுச்சித சரிதேஸ்வத்திய சாந்தாபிசந்தி நிஷங்கா தத்துவதிருஷ்டியா நிரவதிகதையும் பிரார்த்திய சம்ரட்சகம் துவாம் நியத்திய துவத்பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. உன்னுடைய திருவடி வாரத்துல என்னுடைய சுரக்ஷண பரத்தை உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டு, என்னுடைய ரக்ஷண ஆத்மரக்ஷா பரத்தை உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டு, இதனால வரக்கூடிய பலனையும் உன்னிடத்திலேயே சமர்ப்பிச்சுட்டு, நிர்பயோஸ்மி நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சுவாமி தேசிகன் சரணாகதி பண்ண உடனே ஞாச விம்சத்தில் சாய்க்கிறார். இந்த மாதிரி நிலையில இருக்க வேண்டிய நாம தப்பு காரியத்தையும் பண்ணிட்டு தப்பு பண்ணிருக்குமோன்ற ஒரு குறுகுறுப்பும் இல்லாமல் அவர் எதிரியே நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய நிலை. ஹை நிர்பயோஸ்மி அபிநயோஸ்மி. சரி, பயம் இல்லாது போனா போட்டோம், பெரியவாழ்ந்த இருந்தா ஒரு வினயம் அவள்கிட்ட கொஞ்சம் பார்த்த உடனேயே ஒரு மதிப்பு வரும், ஒரு கௌரவம் வரணும், அந்த பேசத்தையே வந்து ஒரு கௌரவத்தோட பேசுறதுன்றாவது எதனா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லையா.
வினயோஸ்மி அப்படின்னு சொல்லு, அவினயோஸ்மின்ற இந்த வினயம்ன்றது அது உள்ளேந்து வரணும், தானா வராது. இந்த மனசுக்குள்ள இருந்தாதான் வருமே தவிர நாம சொல்லி சொல்லி வர்றதெல்லாம் கிடையாது. வினயம்ன்றது சில சமயங்கள்ல பார்க்கணும், சில பேருடைய பிரம்ம தேஜஸ் அப்படியே நம்மள பிடிச்சு இழுக்கும். நம்ம வர அவரை சேவிக்க வேண்டாம், இன்னொரு சமயம் பார்த்துக்கலான்னு நினைச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணோம், நம்ம கை போனா தானா அந்த அப்படிப்பட்ட மகான்களை பார்க்கச்சு தானா கை கூப்பிட்டு போகும். நாவல் பக்கத்துல ஐயா சுவாமி வாச திண்ணையில சாயங்கால வெள்ளத்துல எழுந்துருன்னு இருப்ப, இப்ப எல்லாம் வாசல்ல போறவா எல்லாருமே சுவாமியை சேவிச்சு அப்பப்போ சேவிச்சுட்டு இருக்க முடியுமா, எப்ப முடியுமோ அப்ப வந்துதான் சேவிப்பா அப்படின்னு இருந்தா கூட அந்த திருமாளிகை வாசல்ல போகச்சே தோல் மேல துண்டு போட்டு போயிருந்தாருனாக்க அந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு தானா போவாள் தவிர அந்த திருமாளிகை தாண்டுற வரைக்கும் அதுக்கப்புறமா போவாள் தவிர எப்படி யாரும் ஒரு சொக்கா போட்டு அந்த வாசல்ல போக மாட்டோம். இன்னும் கேட்டா ஸ்வரூபமே தெரியாத ஒன்னாக இருந்துருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் அங்க விவசாயியா இருந்துருக்கவெல்லாம் கூட அந்த சுவாமி எழுதுகிறத பார்த்த உடனே அந்த தெருவிலேயே காலில் செருப்பு போட்டுட்டு போக மாட்டான், செருப்பு ஒரு ஓரமா விட்டுட்டு அந்த தெருவில் வந்து அந்த கையை கட்டிட்டு தான் போறோம். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பேர் அவர் யாருன்னு ஒன்றும் சொல்றதில்லை. ஆனாலும் அந்த அந்த பிரம்ம அந்த சுவாமியினுடைய ஒரு தேஜஸ் இருக்க பிரம்ம தேஜஸ் எல்லாரையும் அடிபணிய வைக்கிறது. அந்த மாதிரி சிவபெருமாள் எதிர நான் வந்திருக்கேன், அவருடைய தேஜஸ் பிரமாதமான தேஜஸ் எல்லாரையும் அடிபணியும் வைக்கக்கூடியது. அப்படி இருந்தா கூட என்னுடைய பாப விசேஷம் அவர் எதிர நேரம் நிக்கச்சே கூட என்னுடைய வினயத்தை வெளிப்படுத்த முடியாது இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேரை பெருமாள் சேவை பண்ணி வைப்பான், இவளுக்காக எல்லாம் பண்ணி வந்திருப்பான், விதேசத்துல இருந்து வந்திருக்கா, இவளுக்கு கஷ்டப்பட்டு பெருமாள் சேவை பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருப்பான். சரின்ட்டு பெருமாள் சேவை பண்ணி வைப்பா, அவ என்ன பண்ணுவா, பின்னாடி கை கட்டிட்டு பெருமாளுக்கு வாசன் சேவிச்சுட்டு இருப்போம். இவா ஏகமா சொல்லிட்டு இருப்பா, ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி ஐதிஹியங்கள்லாம் சொல்லி இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா. அவ பார்த்தா பின்னாடி கட்டுண்டு ஐசி அப்படின்னு கேட்டு இருப்பா. இப்ப இது இப்படி பண்ணாள்னாக்க அந்த சேவை பண்ணி வைக்கிறவாளுடைய மனசுல எப்படி இருக்கும்ன்றத யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் அழ்வான் தன்னுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கிறதா அவர் சொல்றாரு. அவினயோஸ்மின்னு தேவபெருமாள் எதிர வரைச்சே இன்னும் எப்படியோ வணக்கத்தோட நான் இருந்திருக்கணும், பிரந்தாமி சம்பிரத் ஜெகதிஸ்தமாக்குறேன்னு ஆளவந்தார் கூட கடைசி அந்த சமயத்துல நான் இவ்வளவு தப்பு நான் பண்ணிட்டேன், இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, அப்பா உன்னிட கதறேன், உன்னுடைய திருவடி தவிர எனக்கு வேற ஒன்னும் பற்றில்லைன்னு அந்த அளவு திருவடியை பிடிச்சிட்டு கதறேற அழறே. இன்னும் அந்த நிலைக்கு நான் வரல, நான் இங்க வந்தாலும் கூட ஒரு துளி கூட பயமும் இல்லை வினயமும் இல்லை. வினயம் வரணும்னாக்க எப்ப வினயம் வரும்னு அந்த ஆச்சாரங்களோட கூட நிறைய நாள் பழகினாதான் அது வரும். ஆச்சாரங்களுக்கு சேவை பண்ணணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும், தொண்டு புரியணும், அப்பதான் வினயம் வருமே தவிர அது வர இல்லாட்டாக்க அது வராது. தேவபெருமாள் பார்த்து கேட்கிறேன் குறத்தாழ்வான், நீர் போய் நிர்பயோஸ்மி அவினயோஸ்மின்னு நீர் போய் சொல்றேன், வேற யாரான சொன்னான்னாக்க நான் ஒத்துக்கிறேன். நீர் பாஷிகாரருடைய எப்பவுமே இருந்துட்டு இருக்க, அந்த பாஷிகாரருடைய எப்பவுமே இருந்துட்டு இருக்கச்சே நீர் அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுனால எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது உமக்கு தெரியாது இருக்க போறதுன்னா ஆச்சாரியனுடைய சன்னிதியில வரச்சே பார்த்தோம்னா ரெண்டு கையும் இப்படி குறுக்கில் மேலேயே வச்சுட்டு போலாம், ரெண்டு சுத்தமாவே கைய கீழே தொங்க போட மாட்டார், கைய கீழே தொங்க போட்டாக்க இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகம் அசுத்தம்னு சொல்றது நம்ம உடம்புலயே, ஆகையால இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகத்துல படாமல் இந்த ரெண்டு கையும் கிராஸா இப்படி குறுக்க வச்சுட்டு எந்த சமயத்துல ஆச்சாரியன் எந்த காரியத்தை நியமிப்பேரோ அதை உடனே செய்வதற்கு சித்தமாக நாம இருக்கணும்னு இப்படி இருப்பாளாம். இது சிஷ்ய லட்சணம், சிஷ்யனா இருக்கிறவங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம்.
இப்படி ஆழ்வான் பிரம்மானருக்கு இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணின்றவர், அப்படி பண்ணிட்டு இருக்கிறவர் அவர் போய் அவர் திருவாக்கில இருந்து இந்த வார்த்தை வருது. ஹை நிர்பயோஸ்மி அவினயோஸ்மி, இப்படி நான் நிர்பயனாக இருக்கிறேன், அவினயனாக வினயம் இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன். வினயன்றது எப்ப வரும்? சிக்ஷையினாலதான் வரும். அந்த சிக்ஷையினால சிக்ஷை இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இது பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க, இது என்ன இப்படி கூட உனக்கு உண்டா, இப்படி இருக்குமா என்று கேட்கிறேராம். நீதான் எம்பெருமானோருடைய இருந்துட்டு இருக்கிற, உனக்கு பயமும் இருக்கும், நல்ல சிக்ஷிதமான ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுனால வினயமும் தானா வந்திருக்குமே, அப்படி இருக்கிறவர் நேர் இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு தேவப்பெருமாள் ஆழ்வானை பார்த்து கேட்கிறேராம். அதுக்கு பதில் சொல்றே, வாஸ்தவம் நீர் கேட்கிற கேள்வி ரைட்டு, சரியா தான் இருக்கு, ஆனா பலானுமையாக பிராரம்பாகாம சொல்றது, அதாவது காரியத்தை முன்னிட்டு காரணத்தினுடைய விசேஷத்தை தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ என்னுடைய யதஹா த்வதங்கௌ லிப்ஸாம் அலப்தவதி சேதசி துர்வினீதே, என்னிடத்துல பயமும் இல்லை வினயமும் இல்லைன்றது எப்படி தெரியுது என்று கேட்டா, ஒரே ஒரு காரணத்தினாலதான் தெரியுது, உம்முடைய திருவடி மேல எனக்கு இன்னும் பற்று ஏற்படல. துர்வினீதே, இப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கச்சே கூட இன்னும் கூட எனக்கு சம்பூர்ணமா உம்முடைய திருவடியில எனக்கு பற்று ஏற்படல. என் மனசு தொடங்கோ லிப்ஸாம் அலத்தவதி சதி அப்படின்னு, உம்முடைய திருவடியே அடையணும், உம்முடைய திருவடியே பரமபோக்கியம் என்னும் நிலையை இன்னும் என் மனசு அடையல. இப்ப இதனால ஏற்படுறது என்ன? எனக்கு எனக்கு பயமோ வினயமோ இருந்ததுன்னா இருந்துன்னாக்கா என்னுடைய மனசு அந்த தேவப்பெருமானுடைய திருவடி ஒன்னே எனக்கு பற்றுன்ற ஒரு நிலையில இருந்து அந்த திருவடியில சரணாகதி பண்ண வச்சிருக்கும். இன்னும் அந்த நிலை வராததுனால நான் வந்து வினயம் இல்லாதவனாகவும் பயம் இல்லாதவனாகவும் தான் இருக்கேன்னு அர்த்தம். ஹை நிர்பயோஸ்மி அவினயோஸ்மி யதஹ த்வதங்க்ரௌ லிப்ஸாம் அலப்தவதி சேதசி துர்வினீதே துஷ்கர்ம வர்ம பரிகர்மித ஏஷ சுங்கம் அக்ரே வரப்ரத தவ ப்ரலபாமி கிஞ்சித். என்னுடைய மனசு இருக்க துர்வினீதமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இன்னும் வந்து உன்னுடைய திருவடியில என் மனசு லயிக்கல. துஷ்கர்ம வர்ம பரிகர்மிதா அப்படின்னு, இப்ப மனசுக்கு ஒரு பெரிய கவச்சம் போட்டு வச்சு, அந்த கவச்சம் எது தெரியுமான்னா என்னுடைய பாப கர்மாக்கள் தான். அது அபேத்ய கவச்சம், தேவப்பெருமாளுக்கு தான் அவருடைய கவச்சம். இது வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் அந்த கவச்சத்தை களைஞ்சி தேவப்பெருமாள் திருமஞ்சனெல்லாம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஜேட்டாபிஷேக கவச்சம்னு சொல்லுவா, அடிக்கடி அந்த கவச்சத்தெல்லாம் களைய மாட்டான். இப்ப எனக்கு ஒரு என் மனசுக்கு ஒரு பெரிய கவச்சம் போட்டுச்சு. அந்த கவச்சம் என்ன பண்றதுன்னா அந்த கவச்சத்தை தாண்டி வெளில வர முடியல மனசால். அந்த கவச்சம் என்னுடைய துஷ்கர்மா பாப கர்மாக்கள், அந்த பாப கர்மாக்களாகிற கவச்சத்தினால மூடி இருக்கிறதுனால என்னுடைய மனசு உம்முடைய திருவடியை நினைக்க மாட்டேன்றது. நான் என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு, கவச்சாயுதையா தொய்வ சாரங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதா ரேங்கட முடியான்னு சொல்ற, ரேங்கட முடியானுக்கு ஒரு அவரும் ஒரு பெரிய கவச்சம் சாத்துட்டு இருக்கிறான். அந்த கவச்சம் யார் தெரியும், என்ன தெரியுமான்னா தயாதேவி தான் கவச்சமா. இந்த கவச்சத்தோட போனாருனாக்க எல்லா இடத்துலயும் ஜெயந்தானா, அவரோட சண்டை போடுறவா யாரு, நம்மளுடைய பாபங்கள் தான். இந்த பாபங்கள்லாம் சண்டை போட்டனா எவ்வளவு பெரிய பாபம் சண்டை போட்டாலும் சரி, இந்த பாபங்களால அவர் எதிர ஒண்ணுமே பண்ண முடியாதான். அப்படிப்பட்ட அபேத்திய கவச்சம் தயன்ற ஒரு கவச்சத்தை அவர் சாத்தின் இருக்கு.
எவ்வளவு பாபிஷ்டனாக இருந்தாலும் அவனையும் அனுகிரகம் பண்ற ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு விபரீதத்துல எனக்கு ஒரு பெரிய கவசம் போட்டிருக்குது. என்னுடைய துஷ்கர்மாவே இப்படி மனச அந்த தேவப்பெருமாள் திருவடியில லயிக்கும் படியாத பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், என்ன என்னால மிஞ்சி மிஞ்சி பண்ண முடிஞ்சது என்னென்ன? பிரலபாமி கிஞ்சித்து தவாக்ரே, உன்னுடைய உன்னுடைய திருமுன்புல உனக்கு முன்ன நான் ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகளை நான் வளர்றேன். நான் அவ்வளவுதான். இந்த எனக்கு கணக்கு பயமோ வினயமோ கணக்கு இருந்ததுன்னாக்க இப்படிலாம் ஒரு வார்த்தை என்னால பேச முடியுமா? என்ன மகான்களாக இருந்திருக்கிற ஆழ்வார்கள்லாம் கூட நம்ம சேவிச்ச மாத்திரத்தினால வார்த்தையே வராத அவ அப்படியே மோகிச்சு போற அப்பேற்பட்ட குணங்களோட இருந்திருக்கிற உண்மை நான் இப்படிலாம் சோதனம் பண்ணோம்னு நினைச்சுட்டு உங்க எதிர ஒரு வார்த்தை வளர்றதெல்லாம் பண்றதுன்னாக்க இதுக்கு காரணம் என்னன்னா, நிச்சயம் எனக்கு பயமும் இல்லை, உடத்துல பயமும் இல்லை, வினயமும் இல்லை என்றுதான் சொல்லணும். இதுக்கு மேல ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த பயமும் வினயமும் இல்லாததுக்கு வியங்கியமான அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்கு. சுவாதந்திரியம் இருக்கு. சுவாதந்திரியம் கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த இடத்துல பயமும் வினயமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கூட சொல்லுவா, என் தம்பி வந்து சடகோபன்னு பேரு, இப்ப பூரியில இருக்கான். அவன் சுவாமியோட முக்தாவளி வாசிச்சிருந்தான். முக்தாவளின்றது நியாய கிரந்தம். வாசிச்சிருந்தான். வாசிச்சுட்டே இருக்கச்சு ஒரு அந்த பிசாச்சை பத்தி ஒரு விஷயம் வந்தது. இந்த பிசாச்செல்லாம் இருக்கா இல்லையா, பிசாச்சுன்ற ஒரு கான்செப்ட், அது ஒத்துக்கணுமா வேணாமான்றத பத்தி ஒரு விசாரம் வந்தது. மீதி பேர்லாம் சுவாமி எதிர உட்காந்து பாடம் வாசிக்கிறாருனாக்க சுவாமியிட கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுவா. ஏன்னா நாம சரியா புரிஞ்சுக்காத நாம சுவாமியிட கேள்வி கேட்கிறோமோ அப்படின்னு எல்லாம் பயப்படுவா. அவனுக்கு சுவாமியிடத்துல ஒரு பெரிய சுவாதந்திரியம் அவனுக்கு. இந்த பிசாசை பத்தி சொல்லிட்டே இருக்கே அவன் கேக்குறான், நீர் பாத்திருக்கியாரா பிசாச்ச? உனக்கு தெரியுமா பிசாச்ச பத்தி அப்படின்னு அவன் கேக்குறான். இப்படி கூட ஒரு கேள்வி கேட்பாளா நம்ம? அவரிடத்துல கணக்கு அந்த சுவாமித்துவம் இருந்து பகுமதி இருந்துனாக்க இப்படி ஒரு கேட்கா, இப்ப இது கேட்கிற கேள்வியே ஒரு வினயமும் இல்லாததா இருக்கு, பயமும் இல்லாததா இருந்திருக்கு. இது சுவாமிகிட்ட போய் இப்படி கேட்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்றது. இது என்ன ஆச்சுன்னா, இது அவருடைய சுவாதந்திரியம், அவன் எடுத்துட்டு இருக்கிற சுவாதந்திரியம், அதாவது சுவாமிக்கு அவன் இடத்துல இருக்கிற ஒரு பிரீதி விசேஷம். இவன் வந்து அவரை சுவாமியாவே பார்க்கல, ஒரு தாத்தான்ற மாதிரிதான் அவன் பார்க்கறான். இப்படி பாக்குறதுனால வரக்கூடிய அந்த சுவாதந்திரியத்தினால வந்த கேள்வி இது. அதுக்கு சுவாமி சிரிச்சுட்டே சொல்றார், நாம் பிசாச்செல்லாம் பார்க்கல, இங்க வந்தா சிலேந்து வரைச்சு செம்பூருண்ட ஆலமரத்துல ஒரு பிசாச்சு இருக்குன்னு சொல்லுவா. ராத்திரி ஆயிடுத்துன்னா சாயங்காலம் நான் வரைச்சு நாழி ஆயிடுத்துன்னாக்க அந்த வழியா வரமாட்டான், வேற வழியா வந்துடுவேன். இப்படிதான் சுவாமி சாச்சு. இப்ப அது விஷயம் இல்லை நமக்கு, இவன் கேட்கறதுலதான் விஷயம் அங்க. இப்ப இந்த சுவாதந்திரியமும் பயம் இல்லாமன்றது இருக்க அதுல வந்து இது ரெண்டும் எப்ப வரும்னா, ரொம்ப ரொம்ப சுவாதந்திரம் இருந்ததுன்னா அப்ப வரும். இப்ப ஆழ்வானுக்கு ரொம்ப ரொம்ப சுவாதந்திரம் இருக்குன்னு நாம எடுத்துக்கலாம் ஒரு பிரகாரத்துல. இந்த பிரகாரமா பார்த்தோம்னாக்க அவர் வந்து அதனால என்னாச்சு, தவாக்கே பிரலபாமி கிஞ்சித்து, உன் எதிர நான் ஒரு வார்த்தை வளர்றேன்னாக்க நான் ஒரு சுவாதந்திரத்தை எடுத்துக்கிறேன். ஆழ்வார்கள்லாம் அந்த சுவாதந்திரத்தை எடுத்துக்கல, நான் சுவாதந்திரத்தை எடுத்துக்கிறேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினால தேவப்பெருமானுடைய திருவடிகள்ல தனக்கு எப்பவும் அந்த பக்தி இருக்கணுன்றத ஆழ்வான் பிரார்த்திக்கிற, இந்த மாதிரி நமக்கும் இந்த பக்தி எப்பவும் இருக்கணும், அவனுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.